ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சரி, நம்ம வந்து ராகு கேது பயிற்சி 2023, ஸோ அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கடக ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியிலிருந்து ராகு பகவான் மீனராசிக்கும், துளாராசியிலிருந்து கேது பகவான் கன்னிராசிக்கும் பயிற்சியராகிறார். இது இந்த கால அளவு பயிற்சி ஆகிட்டு அவங்க அடுத்த பயிற்சி வரைக்கும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னா 1.5 வருஷ காலம் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள், அதாவது கோள்களின் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு 20-25% வரைக்கும் பொருந்தும். ஆனால் இது ஒரு 50-60% வரைக்கும் எப்போ பொருந்தி வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசையோ புத்தியோ இல்லை கேது திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பலன்கள் இன்னும் கூட்டி கம்மலுக்கு கிடைக்கும். ஸோ ஒருவேளை அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னாலும், நான் இதையே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது, இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அதை கண்டிப்பாக அனுபவிக்கணும், இல்லை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த பலன்களை பயன்படுத்தி கொண்டால் போதும். இதை தவிர்த்து எனக்கு இன்னும் துல்லியமாக எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னால், அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து திசா புத்தி அந்தரங்கத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து கேட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம ராகுக்கேது பயிற்சிக்குள்ளே போகலாம். ராகு பகவான் கடகராசிக்கு பார்க்கும்பொழுது 9 இடமான அந்த மீன வீட்டுக்கு போகிறார். ஸோ 9 இடம், இந்த 9 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தந்தை ஸ்தானம், நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடம். குரு, குருவனுடைய உபதேசம், பேர், புகழ், கீர்த்தி, அங்கீகாரம், இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடமானது இந்த 9 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்த வழக்கமாக நம்மளுக்கே தெரியுமே, இந்த ராகு பகவான் எதையும் வந்து விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மேல் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கும். என்றைக்குமே நல்லா பார்த்துக்குங்க, ராகு பகவான் எதை இருந்தாலும் கொடுப்பார். கொடுக்கும் பொழுதே இந்த சமுதாயத்திற்கு, இந்த மனித வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டாத ஒரு விஷயங்கள், மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் மேலேயும் நாட்டத்தை கொடுப்பார். ஸோ அதுலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்களும் கிடைக்கும், நம்மளுடைய புத்தி அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி அப்படியே குறுக்கு புத்தியில் யோசிக்கிறதுக்குன்னு தோணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்றைக்குமே கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்கணும். முன் உழைத்த உழைப்பு அனைத்திற்குமே உண்டான பலன் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பேர், புகழ், கீர்த்தி, அங்கீகாரம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இந்த 1.5 வருஷ காலத்தை உங்களுக்கு அப்படி நல்ல ஜாலியாக ஜம்முன்னு நீங்கள் வந்து கொண்டாடிக்கலாம். பேர் புகழை தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் தான் சொன்ன பாருங்கள், பேர் புகழ் கிடைக்கும், ஆனால் புத்தி அப்படியே கொஞ்சம் குறுக்கு புத்தியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ பேர் புகழ் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, தக்க வைத்து கொள்வது பிரச்சனை. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். 9 இடம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம், தந்தை. ஸோ அப்பாவுனுடைய, அப்பாவை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ அவர் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூட கவனமாக இருக்கணும். அவரோட நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது நமக்கு உண்டான பேர் புகழ் இருக்கும்னு பார்த்தோம், ஆனால் அதனால் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட வரும். ஸோ கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி இந்த பயிற்சிக்கு அடுத்ததெல்லாம் வரும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன மாறுதல், ஒரு சின்ன அசைவு அப்படின்னு வரும்பொழுது நம்மளை போட்டு அமர்த்துறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 8 இடத்துல சனி பகவான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பேர் புகழ் கிடைக்கும், கிடைச்சதை அனுபவிக்க முடியாமல் யாருக்கு எடுத்துக்குவா, நம்மளே கெடுத்துக்குவோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலையும் செய்யக்கூடிய செயலிலையும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அடுத்தவங்க கண்ணு உறுத்தாத அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். குழந்தை பாக்கியத்தை வேண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக நாட்டமோ இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக ஒரு குருவை தேடி சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலம் ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்கும். கண்டிப்பாக குருவை தேடி கண்டுபிடித்து குருவர்கிட்ட வந்து ஒரு ஒரு குரு உபதேசமோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலம் நல்ல ஒரு சிறந்த ஒரு காலமாக இருக்கும். எந்த வகையான உபதேசமாக இருந்தாலும் சரி, மந்திர உபதேசமாகட்டும் இல்லை தெய்வ அனுகூலமாகட்டும், தெய்வ வழிபாடெல்லாம் நல்ல தெய்வ பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும். இந்த டைம் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கும் சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த பலன்கள் பார்க்கக்கூடியது. இந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை ராகு திசையோ புத்தியோ கேது திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அதெல்லாம் அட்டகாசமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ குருவை தேடி போகிறது அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி நிறைய ஆர்ப்பாட்ட குருக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக தேடி பார்த்து இது பண்ணிக்கங்க. ஏன்னா ராகு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு எக்ஸாஜுரேஷன் தான் பார்த்தோம், பயங்கர ஒரு ஆடம்பரம் அழகு அதை தான் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த ஆடம்பரத்தையும் அழகையும் காட்டுற ஆளுகள்ட்ட உண்மையாக போலியாங்கிறத நம்ம கவனிக்காமல், ஆஹா ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக இருக்க நம்ம அங்கே போவோம், நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு நம்ம போயிடுவோம்.
ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கூட கவனமாக என்றைக்குமே இருந்துக்குங்க. பொறுமையாக எந்த ஒரு முடிவையும் எடுங்க. அவசரப்பட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அந்த ஆள் சொல்கிறான்னு சொல்லிட்டு காசு பணத்தை இழந்துக்கிட்டு நிற்க வேண்டாம். உங்களுடைய பேர் புகழ்களை அவர்கள் உபயோகித்து அவங்க வளர்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நாள் மாறும்போது உங்களுக்கு அது தேவையில்லாத இன்னல்களாக மாறும். இறை வழிபாட்டின் மூலமாக ஸோ உங்களுக்கு அப்படி கிடைக்கவே இல்லை, யாரை தேடுறதுன்னு தெரியலன்னா சாமிக்கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கேன், கண்டிப்பாக ஒரு நல்ல குரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பார். இதெல்லாம் ராகு சார்ந்த விஷயங்கள். அடுத்தது கேது சார்ந்த விஷயங்கள். இங்கே துலாத்திலிருந்து கன்னிராசிக்கு வரார். ஸோ கடகத்திற்கு பார்க்கும்போது அது மூன்றாவது இடம். இந்த மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்க்கும்பொழுது தைரிய வீரிய இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சிக்குண்டான இடமாகவும் சொல்லக்கூடியது. அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ எந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது திண்ணம் கண்டிப்பாக நடக்கும். மாற்று கருத்து நடக்கவே நடக்காது. நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நான் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே வந்து கீழே ஒரு சின்ன இக்கு வைக்க போகிறேன். ஸோ அது மட்டும் என்ன அப்படிங்கிறது கவனமாக பாருங்கள். எந்த முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது திண்ணம். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முன்னின்று செஞ்சு நடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எதுலேயும் ஒரு தைரியமாக வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு குணமும் தன்மையும் உண்டு. அவங்க நம்ம பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருந்துகிட்டே இருப்போம். அவங்க இன்னொருத்த ஆப்போசிட்டில் பேசிகிட்டே இருப்பான், அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படியே அப்படியான்னு நம்ம இப்படி பேசி நீ பேசி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்தானையா, கடைசியில் அவன் நினச்சதான் அவன் சாதித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும். பெருசாக யாரையும் நினச்சி ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன, ஆர்ப்பாட்டம் இருக்காது. அதுதான் அதில் பெரிய ஒரு மேஜர் அட்வான்டேஜாக தான். பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உங்களுடைய காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உடலுக்கு நல்ல பலம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இப்போ தான் நான் இந்த இக்கு வைக்க போகிறேன். ஆனால் கேதுவனுடைய தன்மை என்ன, சுருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பெருசு பண்ணும், கேது சுருக்கும் அப்படின்னு. அப்போ மேலே பார்த்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் கேது பகவான் என்ன பண்ணுவார், சுருக்குவார். இதனால் என்னாகும், சோம்பல் விரக்தி வெறுப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக உண்டு. எதிலும் வந்து ஒரு நாட்டம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது உண்டு. இவ்வளோதாங்க இந்த கேது அந்த சுருக்கக்கூடிய தன்மையினால் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் அண்ணுவையா அப்படிங்கிற மாதிரி என்னத்தை போய். அந்த கேது இன்னொரு ஞானகாரகர் வரையா, நம்ம கரெக்டாக எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் கூட அட என்னத்தை போய் இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தை மாற்றிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு முயற்சியோடு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அபரிமிதமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதாங்க அந்த இக்கு வச்சேன்னு சொன்னது. ஸோ எல்லாமே உங்கள் கண் முன்னாடி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும், என்னதான் அப்புறம் சாப்பிட்லாம் அப்படி, அதுதான் பிரச்சனை. அதை ஒன்றை மட்டும் செய்யாமல் உங்களுக்கு வேணுங்கிறத அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கிடைக்க வேண்டியது எல்லாமே பூரணமாக கிடைக்கும். திருப்புறவும் இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். இறை வழிபாட்டின் மூலமாக இந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். மைசூர் சாமுண்டி சீரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுடைய மன மாறுதல் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். உடல் இது ஆண்களுக்காக இப்போ சொல்லக்கூடியது. ஸோ உடல் இன்பத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் கொஞ்சம் அந்த நாட்டம் அப்படிங்கிறது குறையும். ஸோ அது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன, இளைய சகோதரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏற்கனவே தந்தை ஸ்தானத்தை பார்த்த மாதிரி தான் இளைய சகோதரத்திற்கும். ஸோ அவர்களுடைய உடல்நிலையும் அவர்கள் கூட ஒரு நல்ல உறவையும் நம்ம மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ அவர்களுடைய உதவியை நாடிப்போம் பொழுது கிடைக்கலாம், கிடைக்கலன்னா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மனசங்கடப்படாதீங்க. என்னைய அப்படி அந்த விரக்தி அந்த ஒரு சுருக்கக்கூடிய தன்மை அதுக்கு போக வேண்டாம், அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை என்னென்னா தன்முயற்சியால் அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது. இப்போ இந்த அழிவு அப்படிங்கிறது வந்து மோசம்னு எடுத்துக்காதீங்க. அது வந்து வெற்றியோ தோல்வியோ எதிர்ந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இன்னொரு ஆள் மேலே உங்களால் கை காட்டவே முடியாது. ஸோ இதில் வந்து கவனமாக இருங்க. என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகள் தான் காரணமாக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே கவனமாக இருங்க. இந்த ராகுக்கேது பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் நினச்சி பயந்துக்க வேண்டாம். அந்த வக்கரகதி நிவர்த்தி ஆகும் பொழுது சரியாயிரும். எங்காவது அப்பப்போ அந்த ரத்த காயம் அது பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், அதோடு விட்டுருங்க. அப்படி ரத்த காயம் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகிறது வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் இருங்க. ஆனால் அதை நினச்சிருக்கக்கூடிய மனக்கவலையை காட்டிலும் ராகுக்கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு பேர் புகழ் கீர்த்தி அதிகாரம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொள்ளலாம். ரைட். ஸோ ராகுக்கேது பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களையே தரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கேது இது கடகராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். நாளைக்கு நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள். நான் அவங்க நிதிலிருந்து நன்றி.